கிரைஸ்டலார்ட் யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. இன்றி காண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யோனாவின் புஸ்தகம் 1:3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷிஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷிஷுக்கு போக கப்பல் ஏறினான். ஆண்டவர் எங்கே போய் சொன்னார்? நினைவுக்கு. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி எடுத்து அவன் தர்ஷிஷ் போயிருக்கான் பாருங்க. அவனுக்கு நினைவை போக இன்ட்ரெஸ்டே இல்லை, அவனுக்கு அது பிடிக்கல. ஏன்னா அது அசிரியாவுடைய தலைநகரம். ஒரு நாளைக்கு ஒரு நாள் என் ஜனங்களை சிறை பிடிச்சிட்டு போக போகிறாங்க, நான் ஏன் அவங்களை காப்பாற்றணும்? உன்னை ஒருத்த நாளைக்கு கொல்ல போகிறான்னு தெரிஞ்சு அவனை இன்னைக்கு நீ காப்பாற்றுவியா? நாளைக்கு ஒருவன் உன்னை கொல்ல போகிறான் என்று அறிந்து கொண்டாய், இன்றைக்கு நீ அவனை காப்பாற்றுவியா? காப்பாற்ற மாட்டேன். ஆனால் அந்த நினைவை பட்டணத்தார் ஒரு நாள் சிறை வேலையை சிறை பிடித்து கொண்டு போக போகிறாங்க, நான் ஏன் அவங்களை காப்பாற்றணும்? நான் ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு தெரியும். ஆகையினால அவன் போல தர்ஷிஷ் ஏறிட்டான். ஆனாலும் பாருங்க ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? மோசமான ஜனங்கள் தான், நாளைக்கு இஸ்ரவேலை சிறைப்பிடித்துக் கொண்டு போகக்கூடிய ஜனங்கள் தான், அவர்களுக்கு கூட பரிதபிக்கிறார். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாது அந்த ஜனத்தின் மேல். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்மளோட பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? மை சன், மை டாட்டர், நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை நீ செய். நான் உனக்கு என்ன சொன்னனோ அது உனக்கு செய். உனக்கு பிடிக்காட்டாலும் பரவாயில்ல, செய். நான் சொல்றது மகனே மகளே, ஏசப்பா சொல்றாரு, நான் சொல்றது உனக்கு பிடிக்கலன்னா கூட ஏசப்பா சொன்னாருன்னு நீ செய். உனக்கு அது பிடிக்கல, அங்கே போக பிடிக்கல, அது எடுக்க பிடிக்கல, அதை படிக்க பிடிக்கல, அந்த காரியத்தை செய்ய பிடிக்கல. பட் காட் செட் யூ ஷுட் டூ. இஃப் ஹி செட் யூ ஷுட் டூ, யூ மஸ்ட் டூ. உனக்கு பிடிக்கல மகனே, ஆனால் ஏசப்பா பிடிச்சிருக்கு. ஏசப்பாக்கு பிடிச்சிருந்தாலும் நீ செய். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனால் அவருக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அதை தியாகமாக விட்டுருங்க. இந்த ஒரு இருதயம் நமக்குள்ளே இருந்துட்டுன்னா, ஐம் டெல்லிங் யூ மை பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, ஜெயம் எடுப்பீங்க. சி, உங்களுக்கு ஒரு காரியம் பிடிக்காமல் இருக்கலாம், ஆண்டவருக்கு அந்த காரியம் பிடிச்சிருக்கலாம், உங்களை செய்ய சொல்லலாம். ஆண்டவருக்கு பிடிச்சதுனால நீங்கள் செய்யும்போது ஆரம்பத்தில் 1000 போராட்டங்கள் வரலாம், பின்னால் பெருத்த சமாதானம், பெருத்த திருப்தி, மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், சந்தோஷம், மகுடம், மேன்மை, மகத்துவம் இருக்கும். இருக்கீங்களா? பேசுகிறவர் ஆண்டவர். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கலாம், அது ஆண்டவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். நீங்கள் வலுக்கட்டாயமாக உங்கள் சுயத்தில் அதை எடுத்து செஞ்சு ஆரம்பத்தில் ரொம்ப இனிமையாக இருக்கலாம், பின்னால் அது எட்டி போல கசக்கலாம், கசப்பாய் கடினமாய் மாறி போகலாம். ஸோ கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போமா? திஸ் வேர்ட் டு மீ, எனக்கு தான் ஃபஸ்ட்டு. God has spoken to me personally. The next to you. இன்றைக்கு என் மகனே மகளே, ஆண்டவருக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்காட்டாலும் சந்தோஷமாக எடுத்து செய்யுங்க. கர்த்தர் செய்யுங்கிறாரா? எனக்கு செய்ய விருப்பம் இல்லை, ஆனால் எசப்பா நீங்கள் சொல்கிறீங்க, நான் கீழ்ப்படுகிறேன், நான் செய்கிறேன். அப்படி செஞ்சு பாருங்கள். ஆண்டவர் அது வேண்டாங்கிறாரா? எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவருடைய சித்தம் நடக்கும். நான் பேச பேச எசப்பாவுடைய கை உங்களை தொட்டுக்கிட்டே இருக்கு. ஆண்டவருடைய அன்பான கரம் உங்களை தொடுகிறது, ஆறுதல் நிறைந்த கரம் உங்களை தொடுகிறது, ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் உங்களை தொடுகிறது, சுகமளிக்கிற கரம் உங்களை தொடுகிறது, பலப்படுத்துகிற கரம் உங்களை தொடுகிறது. பேச பேச அற்புதம் நடந்துட்டே இருக்கு. எசப்பா உங்களை தொட்டுக்கிட்டே இருக்கிறார். சிந்தையை தொடுகிறார், கண்களை தொடுகிறார், செவிகளை தொடுகிறார், இருதயத்தை தொடுகிறார், கெட்டுப்போன கிட்னியை தொடுகிறார், கெட்டுப்போன லிவரை தொடுகிறார், கெட்டுப்போன லங்ஸையும் தொடுகிறார். சுகம் உண்டாவதாக, கட்டிகள் மறையட்டும். ஸோ இன்னைக்கு ஒரு அற்புதம் நிச்சயம். நல்ல விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க. ஏசப்பான் அவர் எனக்கு ப்ரே பண்ண தெரியாது பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? ஏசப்பாங்கிற ஒரு பேரை சொன்னாலே போதும். அழுத்தி ஆணித்தரமா உறுதிப்படுத்தி சொல்லுங்க, ஏசப்பா அப்படின்னு சொல்லுங்களேன். ஓ குளோரி, அப்படியே ஒரு அற்புதம் செய்வார். அப்படி ஒரு பலத்த கரத்தை பார்க்குறேன், ஒரு வல்லமையை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஜீசஸ். இங்கே பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரையும் தொடுறீங்களே ஏசப்பா. முடிவுக்குள்ளே இந்த நாள் முடிகிறதுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா. படுக்கையில் அப்படி போய் சாஞ்சி தன்னுடைய தலையணையில் தலை வைக்கிறதுக்குள் மே த லார்ட் டூ த சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். டேக் திஸ் ப்ரோஃபெடிக் வேர்ட், ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.